second unit, what is the next subtopic we are going to learn is mouth parts of animals. என்ன பாத்தீங்கன்னா conversation between the teachers and then students கொடுத்திருக்காங்க. What teacher first asked is, do you know the parts of your mouth? அதாவது உங்களுடைய mouthல என்னென்ன parts இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாண்டியன் என்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னா, lips, teeth and then tongue. So these are the parts of the mouth அப்படினு சொல்லிருக்காரு. Next teacher again asked, do you know the use of teeth? Okay, நான் கரெக்டா ஆன்சர் சொல்லிருக்கீங்க. யூஸ் ஆஃப் டீத் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து வெனிலான்ற கேர்ள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தே கட் அண்ட் சீவ் த ஃபுட் ஸ்டப். ஓகே, அதாவது ஃபுட் ஸ்டப்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கும் சீவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டீத் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அகெயின் டீச்சர் ஆஸ்க் ஃபைன், ஆர் ஆல் த டீத் ஹாவ் சேம் சைஸ் அண்ட் தென் ஷேப்? எல்லா டீத்தும் ஒரே சைஸில் ஷேப்பில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வசு அவங்கன்னு சொல்கிறாங்க, நோ மேடம். அதுக்கு டீச்சர் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா, எஸ் த டீத் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஷேப் அண்டு சைஸ் பேஸ்ட் ஆன் தர் ஃபங்க்ஷன். எல்லா டீத்தும் ஒரே மாதிரி சைஸில் ஷேப்பில் இருக்கிறது இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்க எதை பொறுத்து அதில் பார்த்தீங்கன்னா, அது என்னென்ன ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி இன்னும் அதை டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் தென் சைஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டுடே வி வில் லேர்ன் மோர் அபவுட் தீஸ் மவுத் பார்ட்ஸ். அதாவது இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மவுத் பார்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மவுத் பார்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த மவுத் தெட் ஆர் அடாப்டட் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஃபுட் தெட் த அனிமல் ஈட்ஸ். அதாவது மவுத் பார்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரிங்களா. அது எப்படி ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு வகையான ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாடு எடுத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய மவுத் பார்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன், வாட் இஸ் திஸ் அனிமல்? திஸ் இஸ் த ஃபெமிலியர் ஃபார் யூ நோ, திஸ் இஸ் நத்திங் பட் எலிஃபண்ட். ஓகே, ஸோ இதில் இதனுடைய டீத் ஸ்பெஷாலிட்டி என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ தி எலிஃபண்ட் யூஸஸ் இட்ஸ் ட்ரங்க் ஃபார் பிக்கிங் அப் ஃபுட் அண்டு சக்கிங் வாட்டர். இந்த ட்ரங்க் பார்ட் தான் என்னன்னாக்கா அதனுடைய ஃபுட்டு எடுத்துக்குவோம், வாட்டரை சக் பண்ணுவோம், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் அனிமல் நேம்? டாக். ஓகே, டாக்ஸ் அண்ட் தென் கேட்ஸ் லிக்யூர் வித் த ஹெல்ப் ஆஃப் தேர் டங். நாய் பார்த்துருக்குள்ளே அந்த டங் பார்ட் மூலயமா அது என்ன பண்ணி லிக் பண்ணி அந்த வாட்டரை ட்ரிங்க் பண்ணும் சரியா. ஈவன் கேட் ஆல்சோ ட்ரிங்க்ஸ் இன் த சேம் மேனர் ஒன்லி. What is this children? Butterfly. Okay, so the butterfly has a tube like structure to suck nectar from flowers. Okay, butterfly la pathinaaka tube like structure irukke, adu enna purpose kaga use pannadhu, flowers la irukra nectars vandu suck panna useful ah irukku appdin solliranga. Yes, what is this children? Mosquito. The mosquito to has a needle like structure to suck blood. Mosquito la pathina நீடில் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், நம்மளை பைட் பண்ணும்போது நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம அப்படியே உள்ள நம்ம பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணோம் சரியா. அது என்ன பர்பஸ்க்காக இன்சர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, பிளட்டை நம்ம உடம்புலேருந்து பிளட்டை சக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. ஸோ அந்த டியூப்ல நீடில் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் அது என்ன பண்ணுது, பிளட் சக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த லிசார்ட் அண்ட் தென் ஃப்ராக் ஹாவ் எ ஸ்டிக்கி டங் டு கேட்ச் இன்செக்ட்ஸ். அதாவது லிசார்ட்லேயும் ப்ளஸ் ஃப்ராக்லாம் பார்த்தோன்னாக்கா அதனுடைய டங்கு எப்படி இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும், ஓகே வழவழன்னு இருக்கும் சரியா. அதில் என்ன ஆகும், ஒரு அது அந்த நாக்கை நீட்டிட்டு நீட்டும் போது அதில் எங்கள் பக்கத்தில் இன்செக்ட்ஸ்லாம் என்ன இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அதனுடைய டங்கில் வந்து என்ன ஆகிடும், ஓட்டிக்கும். ஸோ அது மூலயமா அது ஃபுட்டு வந்து கேட்ச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஓகே மாடிஃபிகேஷன் ஆர் சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் த டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ஃபுட் டேக்கு. சில்ட்ரன், நெக்ஸ்ட் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, பீக்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஓகேவா, ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ் வி ஆர் சீயிங். ஓகே, ஆல் த பேர்ட்ஸ் டஸ் நாட் ஹாவ் த சேம் பீக்ஸ். ஓகே, பீக்ஸ்னால் தெரியலையா, அந்த இந்த நோஸ் பார்ட் மாதிரி இருக்கும் பாரு, இதுதான் பீக்ஸ். ஸோ ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது, அது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈகல். இது என்னது, எந்த அனிமலுடைய பீக்னா ஈகல். ஸோ அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்க்கலாமா. So, eagle has strong, sharp and curved beak to catch prey and tear its flesh. அதாவது ஈகலில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பீக் எப்படி இருக்குது சொல்லியிருக்காங்க, ஷார்ப்பாக இருக்குது, அதுக்கப்புறம் கர்வாக இருக்குது, ப்ளஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது,
கேட்ச் ப்ரே, ப்ரேனா அதனோட இரை, அதனுடைய சாப்பாடு வந்து கேட்ச் பண்ணுறதுக்காகவும், அந்த கேட்ச் பண்ணதை என்ன பண்ணும், டியர் பண்ணுறதுக்காக, அது வந்து என்ன பண்ணும், கட் பண்ணி சாப்பிடும் இல்லையா, அந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் அனிமல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, திஸ் இஸ் நத்திங் பட் கிங் ஃபிஷர். இதுதான் என்னது, கிங் ஃபிஷர். இதில் எப்படி பீக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ் ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட்ஸ் ஹாவ் ஸ்பியர் லைக் பீக்ஸ், ஓகே, டிசைன்டு ஃபார் ஸ்டாபிங் ஃபிஷ். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஃபிஷர் அது ஆக்சுவலாகவே என்ன பண்ணும், அது ஃபிஷ்ஷு தான் வந்து கேட்ச் பண்ணி சாப்பிடும் இல்லையா. ஸோ அதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய பீக்ஸ் எப்படி இருக்குன்ற அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸ்பியர் லைக், ஓகேவா, ஸ்பியர் மாதிரி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட்டு என்ன அனிமல் பார்த்தீங்கன்னாக்கா, திஸ் எவ்ரி ஒன் நோன் பேரட், ஓகே. பேரட்னுடைய பீக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ஹூக் ஷார் பீக் ஆஃப் பேரட் ஹெல்ப்ஸ் டு கலெக்ட் அண்டு ஈட் தர் கிரெயின்ஸ். அதாவது ஹூக் அப்படின்னாக்கா எப்படின்னு எப்படின்னு சொல்லியிருக்காங்கனாக்கா, ஹூக் அப்படின்னாக்கா ஹூக்னா தெரியலையா, கொக்கி மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது இதனுடைய அந்த பீக்கோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, அதனுடைய ஃபுட்டு வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணும், சாப்பிட்றதுக்காக இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் பேர்டு வுட் பெக்கர். நல்லாவே தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அந்த வுட்டையே பெக் பண்ணி அதனுடைய நெஸ்ட் மாதிரி அதுக்குள்ளேயே மேக் பண்ணிக்கும் இல்லையா. ஸோ ஸ்ட்ராங் சீசல் பீக் ஆஃப் வுட் பெக்கர் இஸ் யூஸ் டு மேக் ஹோல் இன் த ட்ரீஸ் அண்டு கேட்ச் ஸ்மால் இன்செக்ட்ஸ், ஓகேவா. இந்த இதனுடைய பீக் எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வுட்டு வந்து வுட்டில் வந்து ஹோல்ஸ் மேக் பண்ணுவோம், ப்ளஸ் அதனுடைய ஃபுட்டு வந்து கேட்ச் பண்ணுவோம், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட்டு அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பேரோ, ஓகே. ஸ்பேரோனுடைய பீக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஸ்பேரோ ஹேஸ் ஷார்ட் கோனிக்கல் பீக் விச் ஹெல்ப்ஸ் டு கிராக் ஓப்பன் த ஷெல்ஸ் அண்ட் தென் எக்ஸ்ட்ராக்ட் த இன்னர் நட் ஆர் சீட். அதாவது ஸ்பேரோனுடைய பீக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஷார்ட்டாக இருக்கும், அப்புறம் கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது அது சாப்பிடும் இல்லையா, நட்ஸ்லாம் சாப்பிடும் இல்லையா, அதனுடைய ஷெல்ஸ் இருக்குல்ல, அவுட்டர் கோட்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணோம், பிரேக் பண்ணுறதுக்காகவும் அதுலேருந்து நட்ஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேர்டு டக், ஓகே. ஸோ டக் எப்படி இருக்குது, அதனுடைய பீக்ஸ் பார்த்தீங்கன்னா, டக் ஹேஸ் ஃப்ளாட் பீக் தட் ஹெல்ப்ஸ் டு கிரிப் பிளான்ட் அண்டு இன்செக்ட் ஃப்ரம் வாட்டர், ஓகே. ஸோ அதனுடைய பீக் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அது எதுக்காக ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டில் இருக்கிற பிளான்ட், இது பிளான்ட் இருக்கும் இல்லையா, வாட்டரில் இருக்கிற பிளான்ட்டு, அப்புறம் ஸ்மால் இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை டைட்டாக பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன் உங்களை வந்து ஒரு பீக்ஸ் வந்து வரைய சொல்லிக்கிறாங்க. அதாவது எந்த பேர்டு வந்து கிரெயின்ஸ் ஈட் பண்ணுதோ அதனுடைய பீக் இங்கே வரையணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ளஷ்ஷு ஈட் பண்ணோம் இல்லையா, அதனுடைய எந்த பேர்டு வந்து ஃப்ளஷ் ஈட் பண்ணுமோ அதனுடைய பீக்ஸ் இங்கே நீங்கள் வரையணும். சில்ட்ரன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரா அண்டு கலர் ஏ பேரட், ஓகே. உங்களுக்கு ஈஸியாக ஸ்டெப் வைஸாக சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வி ஷேப் மாதிரி அப்படியே நோஸ் போட்டு இங்கே கீழே ஒரு சர்க்கிள், சரிங்களா. அதுக்கப்புறம் அப்படியே கொஷின் மார்க், ஆஃப் ஆஃப் த கொஷின் மார்க் மாதிரி போட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட் பார்ட். இது செகண்ட், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க, ஃபோர்த்து ஃபிஃப்த்து, சரிங்களா. அதுக்கப்புறம் கலர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியே நீங்களும் இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வரைவானா, லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு என்ன பண்ணோம், கலர் பண்ணோம், ஓகே. கலர் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்பலாம். இங்கே பாருங்கம்மா, இதில் வந்து டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் அனிமல்ஸ்க்கு இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது அந்த ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபேஸில் எழுதணும். எஸ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் சப் டாபிக் வி ஆர் கோயிங் டு லேர்ன் மீன்ஸ் ஃபுட் செயின், ஓகேவா. என்ன டாபிக் பார்க்க போகிறோம், ஃபுட் செயின் என்னென்னு பார்க்க போகிறோம், சரியா. ஸோ வென் யூ லுக் அரவுண்ட் யூ can see the following. அதாவது நம்ம நம்மளுடைய சுற்றி பார்க்கும்போது இந்த ஃபாலோயிங் திங்ஸ் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்னு பார்க்குறோம், பார்க்கலாமா. ஸோ த கிராஸ் இஸ் ஃபுட் ஃபார் டீர் அண்ட் டீர் இஸ் ஃபுட் ஃபார் டைகர். அதாவது இந்த கிராஸ் வந்து டீருக்கு ஃபுட் ஆகுது,
டீர் வந்து யாருக்கு ஃபுட்டாக ஆக்ட் ஆகுறாங்க, டீர் அது வந்து யாருக்கு ஃபுட் ஆக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைகர், புரியுதா? அதாவது கிராஸ் வந்து யார் சாப்பிட்றது, டீர் சாப்பிட்றது, டீரை யார் சாப்பிட்றா, டைகர் சாப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பிளான்ஸ் ஆர் ஃபுட் ஃபார் கிராஸ் கோப்பர் அண்ட் கிராஸ் கோப்பர்ஸ் ஆர் ஃபுட் ஃபார் பேர்ட்ஸ். அதாவது செகண்டில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பிளான்ஸு கிராஸ் கோப்பருக்காக ஃபுட்டாக ஆக்ட் ஆகுது. அப்புறம் இந்த கிராஸ் கோப்பரை யார் சாப்பிட்றா, ஃபார் த யார் சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க, பேர்ட்ஸ். ஓகே, இந்த நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஸோ ஃப்ரம் தீஸ் எக்ஸாம்பிள் வி அப்சர்வ் தட் பிளான்ஸ் ஆர் ஃபுட் ஃபார் மெனி அனிமல்ஸ், ஸோ விச் இன் டேர்ன் பிகம் ஃபுட் ஃபார் அதர் அனிமல்ஸ். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீருக்கும் ஃபுட்டு ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இன்னும் நிறைய சில அனிமல்ஸ்க்கும் வந்து ஃபுட்டு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, பிளான்ஸ் ஒன்லி மெயின் ஃபுட் ஃபார் ஆல் த ஆர்கானிசம். ஓகே, லெட்டர்ஸ் லுக் அட் த பிக்சர் பிலோ. அது நான் ஏற்கனவே மிஸ் சொல்லிட்டேன், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸோ திஸ் இஸ் எ ஃபுட் செயின். அதாவது கிராஸ் வந்து யார் சாப்பிட்றா, டீர். டீர் யார் சாப்பிட்றா சொன்னோம் நம்ம, டைகர். ஓகேவா? ஸோ இது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபுட் செயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இட் கிவ்ஸ் அஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ஹவு லிவிங் திங்ஸ் ஆர் ரிலேட்டட் வித் ஒன் அனதர் பை த ஃபுட் தே ஈட். அதாவது இந்த பிக்சர்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, ஒரு லிவிங் ஆர்கானிசம் எப்படி அதர் லிவிங் ஆர்கானிசம் டிபெண்ட் ஆகிருக்கு, ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹியர் கிராஸ் இஸ் ஈட்டன் பை டீர், த டீர் இஸ் ஈட்டன் பை த டைகர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கிராஸ் ஈட்டன் பை யார்னது, டீர். டீர் இஸ் ஈட்டன் பை வாட், டைகர். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் த ஃபுட் செயின். சில்ட்ரன், ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், எ ஃபுட் செயின் யூஸ்வலி ஸ்டார்ட்ஸ் வித் பிளான்ஸ் அண்ட் எண்ட் வித் கார்னிவோர்ஸ் ஆர் த ஓம்னிவோர்ஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபுட் செயின் ஏதாச்சும் ஒரு பிளான்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் எண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இட் மேபி கார்னிவோரஸ் அனிமல் ஆர் த ஓம்னிவோரஸ் அனிமல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் செயினுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லீவ்ஸ், அது வந்து பிளான்ட் இல்லையா, அந்த லீவ்ஸ் யார் சாப்பிட்றா, ஈட்டன் பை வாட்டே, கேட்டர்பில்லர். தென் கேட்டர்பில்லர்ஸ் ஈட்டன் பை வாட்டே, ஹென். அண்ட் தென் ஹென் இஸ் ஈட்டன் பை வாட்டே, வாட் அனிமல் பார்த்தீங்கன்னாக்கா ஹவ். நெக்ஸ்ட் ஃபுட் செயின்னு, கிராஸ் ஈட்டன் பை த கிராஸ் கோப்பர் அண்ட் தென் கிராஸ் கோப்பர் இஸ் ஈட்டன் பை த ரேட் அண்ட் தென் ரேட் இஸ் ஈட்டன் பை த ஹவ். நெக்ஸ்ட் சப் டாபிக், வாட் சில்ட்ரன் அபவுட் த ஃபுட் வெப் யூ ஆர் கோயிங் டு லேர்ன். ஸோ எவ்ரி ஆர்கானிசம் கேன் ஃபீட் ஆன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட். அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஆர்கானிசம் வந்து ஒவ்வொரு வகையான ஃபுட்டு வந்து சாப்பிடும். எல்லா ஆர்கானிசம் என்ன, சேம் ஃபுட்டு வந்து சாப்பிடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ எ சிங்கிள் ஆர்கானிசம் வில் பி எ பார்ட் ஆஃப் மெனி ஃபுட் செயின். அதாவது ஒரு சிங்கிள் ஆர்கானிசம் வந்து என்னது, ஒரு ஃபுட் செயினுடைய பார்ட்டில், மெனி ஃபுட் செயின்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஃபுட் செயின்ஸ் ஆர் ஓகே இன்டர்கனெக்டட் டு ஃபார்ம் ஃபுட் வேவ். அதாவது நிறைய ஆர்கானிசம் இருக்குது, ஒவ்வொரு ஆர்கானிசம் ஒவ்வொரு வகையான ஃபுட்டு வந்து சாப்பிடும். அதை பேஸ் பண்ணி மெனி ஃபுட் செயின்ஸ் இருக்குது. அந்த ஃபுட் செயின்ஸை, மெனி ஃபுட் செயின்ஸை வந்து நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா ஃபுட் வெப். ஓகே, ஸோ ஹென்ஸ் எ ஃபுட் வெப் இஸ் ஆன் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் மல்டிப்புள் ஃபுட் செயின். அப்போ அதெல்லாம் ஃபுட் வெப்னு என்ன சொல்கிறோம் நம்ம, இன்டர் கனெக்ஷன் ஆஃப் மல்டிப்புள் ஃபுட் செயின் அப்படின்னா என்னம்மா, மெனி ஃபுட் செயினை இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், transfer of energy between organisms of different energy sources occurs through food web. அதாவது ஃபுட் வெப் மூலமா என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, transfer of the energy from one organism to the another organism with the help of the food chain அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் வெப்புக்கு எக்ஸாம்பிள் அழகாக புரியுமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது, கேரட் இருக்குது, சரியா? The carrot is eaten by what? Rabbit. Rabbit is eaten by what? Fox. Fox is eaten by what? Eagle. இது ஒரு வகையான ஃபுட் செயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா,
கிரெயின் கிராஸ் இருக்குது. இந்த கிராஸ் யாரை ஈட் பண்ணுறாங்க? ரேபிட். அகெயின் ரேபிட்லேருந்து ஃபாக்ஸ், ஃபாக்ஸ்லேருந்து ஈகல். இன்னொரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா கிராஸ் இஸ் த கிராஸ் கோப்பர் ஈட் பண்ணும். அந்த கிராஸ் கோப்பரை யார் சாப்பிடுவா? ஃப்ராக் சாப்பிடுவா. ஃப்ராக் யார் சாப்பிடுவா? ஈகல். ஸோ இப்போ இது மாதிரி நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கிரெயின்ஸ் இருக்குது. இந்த கிரெயின்ஸ் யார் சாப்பிடுவாங்கன்னா கிராஸ் கோப்பர். அகெயின் கிராஸ் கோப்பர் இன்ட்டு ஃப்ராகு, ஃப்ராக் இன்ட்டு ஈகல். நெக்ஸ்ட் வேல பார்த்தீங்கன்னாக்கா கிரெயின்ஸ் வந்து யார் சாப்பிடுவா? ரேட். ரேட்லேருந்து ரேட் யார் சாப்பிடுவா? ஸ்னேக். ஸ்னேக் யார் சாப்பிடுவா? ஈகல். ஸோ தெர் ஆர் ஹியர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் செயின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபுட் செயின்ஸ்க்கு என்ன இருக்குது? இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த ரேபிட்டு என்ன பண்ணலாம்? ஸ்னேக் சாப்பிட்லாம். இல்லை இந்த ரேட்டை என்ன பண்ணலாம்? ஃபாக்ஸ் சாப்பிட்லாம். அது மாதிரி இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ தட் இஸ் ஒன்லி குவாலிட்டஸ் வாட் ஃபுட் வெப். அதாவது இன்டர் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் மெனி ஃபுட் செயின்ஸ் ஆர் கால் ஃபார் ஃபுட் வெப். சி சில்ட்ரன், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபுட் செயினுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா அது கிராஸ். கிராஸ் இஸ் ஈட்டன் பை வாட் வீட். ஓகே, அப்புறம் பீட் என்னது? நெக்ஸ்ட் என்னது? கிராஸ் கோப்பர். ஓகே, அதுக்கப்புறம் என்னது? ஃப்ராக். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்னேக். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராஸ் இருக்குது. கிராஸ் இஸ் ஈட்டன் பை த ரேபிட். ரேபிட் இஸ் ஈட்டன் பை த ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் இஸ் ஈட்டன் பை த லயன். நெக்ஸ்ட்டு ஃபுட் செயினில் வீட்டு. வீட் யார் சாப்பிட்றாங்கன்னா கிராஸ் கோப்பர். ஓகே, கிராஸ் கோப்பர் யார் சாப்பிட்றாங்கன்னா ஸ்னேக். ஸ்னேக் யார் சாப்பிட்றாங்கன்னா ஃப்ராக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி வந்து நிறைய ஃபுட் செயின்ஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லுறாங்கன்னா ஃப்ரம் எனி டூ ஃபுட் செயின் யூஸிங் த ஃபாலோயிங். அதாவது ஃபார்ம் எனி டூ ஃபுட் செயின் யூஸிங் த ஃபாலோயிங். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் இருக்குது, டைகர் இருக்குது, டீர் இருக்குது, டால்ஃபின் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, இன்செக்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்னெயில், பிளான்ட் அண்ட் தென் கிங் ஃபிஷர். இது மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கீங்களே அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுட் செயின் ஒன், ஃபுட் செயின் ஒன்று நீ டூ வந்து எழுதி எழுதுக்கலாம், நீங்களே ஃபார்ம் பண்ணலாம். லெசன் சில்ட்ரன், நம்ம மெனி ஃபுட் செயின்ஸ் இன்டர் கனெக்டட் அப்படின்னா என்ன பேர் சொல்லுவோம்? அது ஃபுட் வெப். சரிங்களா? இங்கே ஒரு சில ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலது கொடுக்கல, நம்மளை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது? கிராஸ் இருக்குது. கிராஸ் இஸ் ஈட்டன் பை வாட் இன்செக்ட். இன்செக்ட் இஸ் ஈட்டன் பை வாட் ஃப்ராக். ஃப்ராக் யார் சாப்பிடுவாங்க? இன்செக்ட் யார் சாப்பிடுவாங்கன்னு தெரியல, அப்போ நம்ம பிளாங்காக கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன எழுதிக்கலாம்? ஸ்னேக். ஓகே, த நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கிரெயின்ஸ் இருக்குது. கிரெயின்ஸ் இஸ் ஈட்டன் பை வாட் பிளாங்காக கொடுத்துருக்காங்க? ரேட்டு. ரேட்டை யார் சாப்பிட்றாங்க? கேட். கேட் யார் சாப்பிட்றா? ஈகல். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபுட் வெப். எனக்கு எழுத போகிறது ஸ்னேக். இங்கே இது என்ன எழுத போகிறீங்க? ராட். ஸோ தேங்க்யூ சில்ட்ரன், லெசன் ஓவர்.